என்னோட ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப் போடாமல் கிளியர் ஸ்கின்னாக இருக்கேன் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மேக்கப் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன யூஸ் பண்ணிக்க அப்படின்னா டோனர். டோனர் எதுக்காகனா, என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நம்ம ஃபேஸில் டர்ட்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் டோனர். எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குன்றது இந்த காட்டன் ஒயிட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசர். உங்கள் ஸ்கின் டோனுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் செட் ஆகுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்குது. இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் நான் வந்து நியூட்ரிடெமோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே பிளம்பியாக ஒரு சூப்பராக இப்போ யூஸ் பண்ணுற இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா, நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணிட்டு போனாலும் நம்ம என்ன தான் நம்ம ஸ்கின் கேரை பார்த்தாலும் வெயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுல கஞ்சத்தனம்லாம் படாதீங்க, நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணுங்கள். நல்ல சன்ஸ்கிரீனாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு பேச்சு பேச்சியாக வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது தோணாது. அண்ட் ஹேண்ட்ஸ் நெக்கு இது எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி போட்டதுக்கப்புறம் ப்ரைமர். ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு பேஸாக இருக்கிறதுக்கு தான் ப்ரைமர். எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஷேடுக்கு என்னமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து கொஞ்சம் டார்க் ஆகிட்டனால எனக்கே ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லைட்டடாக தெரியுது. அண்ட் நான் வந்து வீடியோவில் இருக்கிறது அப்படி தெரியுது பேய் அடித்த மாதிரி. அண்ட் நேரில் வந்துட்டு எனக்கு நல்லாவே செட்டான மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா, நீங்கள் நெக்கு ஹேண்ட்ஸ்லாம் போட்டு ஸ்வாச் பண்ணி பார்க்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சீக்ஸ் கிட்ட அப்ளை பண்ணி பாருங்க. அதுதான் வந்து நம்மளோட கரெக்டான டோன் வந்து காட்டி கொடுக்கும். கன்சீலர் வந்து என்னோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ், ஃபேஸில் எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஐஸ் கிட்ட, நோஸ் அண்ட் சீக்ஸ் கிட்ட அண்ட் மவுத் கீழே இந்த மாதிரி இடத்துலலாம் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் கன்சீலர் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா சாஃப்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆஷாக அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதெல்லாம் மூவ் ஆன் ஆகி வந்துடும். உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பியூட்டி பிளண்டரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பியூட்டி பிளண்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட்ஸ் கூடமே வந்துட்டு நல்லாவே பிளெண்ட் ஆகும், ஹேண்ட்ஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காம்பாக்ட் பவுடர் வந்து 330 ஷேடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 330 ஷேடு எதுக்காக அப்படின்னா, என்னோடய ஃபவுண்டேஷனுக்கு ஈக்குவலாக நான் வந்துட்டு காம்பாக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்குமே வந்து ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் காம்பாக்ட் பவுடரும் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் லூஸ் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன், பனானா லூஸ் பவுடர் தான். பனானா லூஸ் பவுடரை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல மட்டும் நான் பனானா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் எதுக்காக அப்படின்னா, என்னோடய ஃபேஸில் வந்து ரொம்பவே ஆயிலியாக ஆகும், அதனால் ரெண்டு ஸ்டெப்பாக நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பனானா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை காம்பாக்ட் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த ஐஷேடோ பலட் வந்து ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எல்லா ஷேடுமே இருக்கும் அண்ட் உங்களுக்குமே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே பலட்டில் வந்துட்டு எல்லா ஹை லுக்குமே க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நான் வந்து பீச் கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் மைல்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ ஷேடு அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லோ ஷேடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதே பீச் கலரில் ஒரு கிளிட்டர் ஷேட் மாதிரி இருந்தது, அந்த ஷேடு எடுத்துட்டு லிப்ஸில் அப்ளை பண்ணி ரெண்டு ஐஸ்லுமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஐஸ் கீழே இருக்கிற இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண அந்த பீச் கலரே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக அமேசான் ஹால் வீடியோலாம் போட்டிருந்தோம், என்னோட சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் வந்து நிறைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது இந்த காஜலுமே ஆர்டர் போட்டிருந்தேன், அது கூட வந்து ப்ளம்மோட காஜலுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் தான் வந்துட்டு எனக்கு இந்த ரெனியோட காஜல் ரொம்பவே பர்சனலாக பிடிச்சது. ரொம்ப ஸ்மூத்தாக அப்ளை ஆகுது, ஸ்மஜ் ஆகிற ப்ராப்ளம்லாம் இல்லவே இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும் டார்க் பிளாக் கலரில் இருக்குது. ரெண்டு ஐஸ்க்குமே காஜலாவும் லைனராகவும் விட்டுட்டேன். அண்ட் இந்த மிஸ்க்லரோட ஐப்ரோ கேக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேலட் தான் இது, ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஸ்பூலியாவும் கொடுப்பாங்க, ப்ரஷ்ஷும் இருக்கும். இதில் வந்து ஒரு 4 ஷேட்ஸ் இருக்கும். என்னோட ஐஸ்க்கு வந்துட்டு இந்த ப்ராடாக வரையுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ப்ராடாக வரைஞ்சிருக்கேன். அண்ட் உங்கள் ஃபேஸ் குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திக்காக வரையாமல் லைட்டாக சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்துட்டு பார்க்கவே என்னோட ஹை லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பண்ணுற டிப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, என்னோட லேஷஸ் வந்து கம்மியாகவே இருக்கும், அதுக்காக வந்து கன்சீலரை வச்சு ஒரு கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா வச்சு ஒரு கோட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்கான லேயர்லாம் அழகாக இருக்கும். ஐஸு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த ஐஸ்க்கும் அந்த ஐஸ்க்கும். ரொம்ப ப்ரிட்டியான டிப் இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லிப்ஸ்க்கு வந்துட்டு லிப் பாம். லிப் பாம் வந்து டாட் அண்ட் கீயோட லிப் பாம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல டின்டடான லிப் பாம், இது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளஷ் தான் அப்ளை பண்ண போகிறோம். நான் ஸ்டே கிக்கியோட ப்ளஷ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு பீச் கலர், நல்லாவே இருக்கும். ஹெவியாக வந்துட்டு ப்ளஷ் போடாதீங்க, ஏன்னா ஒரு டான்ஸ் ஆட போன மாதிரி அசிங்கம் மாதிரி இருக்கும். லைட்டாக அப்ளை பண்ணாதான் அதுக்கான லுக்
ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டிங். ஹைலைட்டிங் எதுக்காக அப்படின்னா, வெயிலில் போய் நின்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு க்ளோவாக நம்ம ஃபேஸ் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு க்ளோ ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக தான் ஹைலைட்டிங் போடுறோம். சில பேர் வந்து ஹெவியாகவே கொடுப்பாங்க, ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது ஒரு மாதிரி கிளிட்டரியாக தெரியும், அதனால் நீங்கள் ஹெவியாக போடணுனாலும் போட்டுக்கலாம். இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து என்ன லிப்ஸ்டிக் நேம்ன்றது சரியாக ஞாபகம் இல்லை, நான் வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ரெண்டு லிப்ஸ்டிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்துட்டு நியூட் ஷேட் தான், ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி அண்ட் லைட் பிங்க் ஷேட் மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி என்னோட லிப்ஸை நேச்சுரலாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் லிப்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிப்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பிந்திக்கு போயிடலாம். என்னோட பொட்டு பாக்ஸை இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லா பொட்டுமே வந்துட்டு இது இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வச்சுருப்பேன். கடைசியாக ஃபைனலாக தேடி முடித்து ஒரு கோல்டன் கலர் பொட்டு தான் கல் வச்சது எடுத்திருந்தேன். அண்ட் அந்த பொட்டு வந்து என்னோட நெத்திக்கு ஒட்டவே மாட்டேங்குது, ஒட்டுனாலும் திருப்பி திருப்பி கீழே விழுந்தது. ஒரு 3-4 பொட்டு நான் மாற்றி திருப்பி பிளாக் கலர் பொட்டுக்கே போயிட்டேன். ஃபைனலாக என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருந்தேன். எப்படி இருக்குது இந்த லுக் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பாய் ஸ்லிபி டீச்.